நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள பல்வேறு கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், மார்க்கெட் உள்ளிட்டவற்றை அகற்றிவிட்டு புதிதாக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டையில் உள்ள காந்தி மார்க்கெட் கடைகளை அகற்றிவிட்டு புதிதாக கடைகள் எழுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் சுமார் 500 கடைகள் உள்ள நிலையில் இந்த கடை வியாபாரிகள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தற்காலிக கடைகள் அமைத்து வியாபாரிகளுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த பின்னர்தான் கடைகளை இடிக்க வேண்டும் என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து காந்தி மார்க்கெட்டில் உள்ள கடைகளை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்காலிகமாக தடை விதித்து உத்தரவிட்டது. நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வரவேற்கிறோம். ஆனால் இந்த திட்டத்தை மாநகராட்சி வந்து அவங்க நாங்கள் பண்ண கோரிக்கையில் முறைப்படி செய்யவில்லை. மதுரை கோட்டிலிருந்து மின்சாரம், தண்ணி வசதி எல்லாம் செய்த பிறகு முறைப்படி காலி பண்ணட்டும், இல்லைன்னா இந்த மார்க்கெட் இப்படியே இயங்கட்டும் சொல்லி மதுரை கோட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த மாநகராட்சி இது செயல்படவில்லை. கடை ஒதுக்கினதுமே முறைப்படி எல்லாத்துக்கும் கடை கொடுக்கல. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை மீறி காந்தி மார்க்கெட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள கடைகளை இடிக்க அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் JCB இயந்திரங்களுடன் அங்கு சென்றனர். அப்போது அங்கிருந்த வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த பின்னர் கடைகளை இடித்து அகற்றுமாறு போலீசாரிடம் கூறினர். வியாபாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. போலீசாரின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கோஷம் எழுப்பிய நிலையில் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். மேலும் சில வியாபாரிகள் கடைகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து JCB வாகனம் முன்பாக விழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசார் வியாபாரிகளை குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் இருந்த கடைகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். மார்க்கெட்டில் உள்ள கடைகளை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ள நிலையில் அதனை மீறி அதிகாரிகள் கடைகளை இடித்து அகற்றியது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. மேலும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அதிகாரிகள் முறையாக ஒதுக்கவில்லை என்றும் அங்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள வியாபாரிகள் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடை இல்லாதவங்களுக்கெல்லாம் கடை கொடுத்து ஒரு பெரிய சூதாட்டம் பண்ணியிருக்காங்க. இதை கமிஷனர் மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் இதை கண்டித்து பார்க்கணும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.